உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நம் தேசத்தின் நம்பிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் வழியில் வந்த திராவிட இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது. மன்னார்குடியில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் பேட்டி. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாடல் நடுநிலைப்பள்ளியில் நடைபெற்ற புதிய வாக்காளர் மையம் சேர்த்தல் மற்றும் நீக்கல் சிறப்பு முகாமை தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் நேரில் சென்று பார்வையிட்டு புதிய வாக்காளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது புதிய வாக்காளர்கள் உத்வேகத்துடன் இணைந்து வருகிறார்கள், மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், இது எதை காட்டுகிறது என்றால் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்றும், அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் வழியில் வந்த திராவிட இயக்கத்தை அழிக்க முடியாத இயக்கம் என்றார். பணிகளை செய்வதற்காக ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். அந்த அடிப்படையில் சென்ற மாதம் 21-22 தேதிகளிலேயும், இந்த மாதம் இன்றைக்கும் நாளைக்கும் சனி ஞாயிறு 12-13 ஆகிய இந்த 2 நாட்களிலும் வாக்கு சேகரிப்புரிய முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் அங்காங்கே சென்று காலையிலிருந்து பார்க்கும் பொழுது இளைஞர்கள், புது வாக்காளர்கள் உத்வேகத்தோடு வந்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த வாக்கு சேகரிப்பு பணிகளை நாங்கள் இன்றைக்கு ஒரு அமைச்சர் என்கிற முறையில் அல்லாமல் கழகத்தினுடைய மாவட்ட கள செயலாளர் என்கிற வகையில் தான் இதை நான் எங்களுடைய வாக்காளர் முகவர்களை அழைத்து ஒவ்வொரு இடத்திலும் ஒரு இடத்துல என்ன நடந்துகிட்டு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து சென்று கொண்டிருக்கிறேன். அதில் வருகிற தகவலெல்லாம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி தகவலாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது அவர்கள் அந்த சூழலில் என்ன அவர் கேள்வி கேட்டார்கள் என்று தெரியவில்லை. அந்த கேள்விக்கு அவர் பதிலளித்திருப்பார். திராவிட இயக்கம் வந்து இன்றைக்கு அழிக்க முடியாத இயக்கம் என்கிற அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லியிருப்பார். திராவிட இயக்க வரலாற்றில் திராவிட இயக்கம் என்பது தந்தை பெரியார், பேரறிஞர் பிறந்த அண்ணா, புரட்சித்துறை எம்ஜிஆர், புரட்சித்துறை அம்மா இவர்கள் வெளியிட வந்த இந்த இயக்கங்கள் எல்லாம் யாரும் அழிக்க முடியாது என்கிற அந்த அடிப்படையில் அழுத்தமாக சொல்லியிருப்பார்.